இன்னைக்கு சசிகலா மேடம் வந்து திருப்பி டேக் ஓவர் பண்ணணும், தொண்டர்களை சந்திக்க ஊர் ஊரா செல்வதற்கு திட்டமிட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி காரசாரமா பேசியிருக்கிறாங்க. அவர்களுடைய பேச்சை நீங்க எப்படி பாருங்க? திருமதி வி கே சசிகலா அவர்களை பொறுத்தளவில் இதுவே மிகப்பெரிய காலதாமதம் அப்படின் தான் பார்ப்போம். சிறை மீண்டு வந்த உடனே இந்த முயற்சியை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையில் பயணித்திருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த அரசியலில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 70-80%, ஏன் 90% கூட சொல்லலாம், முதலமைச்சர் எடப்பாடியிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்லிருந்து கட்சியினுடைய மூத்த முன்னணியினர் அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக திருமதி வி கே சசிகலா அவர்கள் தான் கொண்டு வந்தார் என்பது அவர்களுடைய மனச்சாட்சிக்கே தெரியும். அதனால தான் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சியையும் கட்சியும் நீங்கள் தான் வழி நடத்தணும் அப்படின்னு இவர்கள் எல்லோருமே வந்து அவங்கள காலில் விழுந்து, அம்மா நீங்கள் தான் அம்மா மாதிரியே கட்சியும் ஆட்சியும் வழி நடத்துங்கிறாங்க. அப்போது முதலமைச்சர் பொறுப்பை உடனடியாக நள்ளிரவில் ஏற்க வேண்டும் என்று சொன்னபோது மறுத்த திருமதி வி கே சசிகலா, அக்காவனுடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது, நான் அவருடைய உற்ற சகோதரியாக உயிர் தோழியாக, அம்மா அவர்கள் எங்கள் அம்மா இடத்திலிருந்து என்னை பாதுகாத்தவர் சசிகலா என்று சொன்ன நிலையில், நான் அவங்க உடல் கிடத்தப்பட்டு கிடக்கிற போது முதலமைச்சராக பதவி ஏற்றேன்னா அந்த சமுதாயம் என்னை மன்னிக்காது, அதனால் ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக அம்மாவால் நியமிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களே இருக்கட்டும், நீங்கள் எல்லாரும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. இவர்கள் உடனடியாக சரி அவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த மூத்த அமைச்சர்கள் ஒரு 10-15 பேர் டெய்லி வந்து, அம்மா ஓபிஎஸ் சரியில்லை, அவருடைய செயல்பாடுகள் வந்து வேறு மாதிரி இருக்குது, கோஷ்டி சேர்க்கிறாரு, மூத்த நிர்வாகிகளை யாரையும் மதிக்கிறதில்ல, எனவே நீங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதே காலகட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் அவரை தேர்ந்தெடுத்து பொதுக்குழு முடிகிறதுக்கு முன்னாடி வந்து அவருடைய காலில் விழுந்து, அம்மா நீங்கள் தான் கட்சியை பொதுச் செயலாளர் வழி நடத்தணுங்கிறார். அப்போ ஆட்சியும் கட்சியும் வழிநடத்த வேண்டும் என்று சொன்ன அவர்கள் தான் இன்றைக்கி சசிகலா யார் என்று குரல் எழுப்புகிறார்கள். அப்போ காலச்சூழல் என்பது மாறினாலும் கூட நிலைப்பாடு என்பது, இந்த அதிமுகவுக்கு எதிராக திருமதி சசிகலா ஒருபோதும் ஒரு செயலில் ஈடுபடலை, சிறையில் இருந்தபோதும் சிறை மண்டு வந்தபோதும் கட்சி தொடர் தோல்வியை சரிவை சந்தித்து வருகிற பொழுது இதை மீட்டெடுத்து கட்சியை வழிநடத்துவதற்கு தன்னால் முடியும் என்று நம்பி களமிறங்குகிறார். என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தீர்கள், அதே நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன், என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து என்னை ஆட்சி நடத்துங்கள் என்று சொன்ன நீங்கள் மாறிவிட்டீர்கள், நீங்கள் உங்களுக்கும் அந்த மனமாற்றம் வரும், என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் இந்த முயற்சியை முன்முயற்சியை திருமதி வி கே சசிகலா அவர்கள் எடுத்திருக்கிறார். காலம் இன்றைக்கே அதிமுகவை வழிநடத்துகிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. மரியாதைக்குரிய இந்த கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977, 1980, 1984 3 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்று 10-11 ஆண்டுகள் இந்த மண்ணை ஒரு நல்லாட்சி நடத்தினவர். இந்த அதிமுகவினுடைய தொடக்கமே ஒரு இடைத்தேர்தல் மூலமாக தான். அன்றைக்கு 1973 மே மாதம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கு இந்த கட்சிக்கு போதிய அளவுக்கு வலுவில்லை, கட்சி தொடங்கி 6 மாதம் தான் இருக்குது, ஒரு நடிகராக இருந்தவர் இவரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு பொதுவெளிகளில் பேசப்பட்டது. ஆனால் மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், ஆகப்பெரும் தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 கட்சியிலும் போட்ட வேட்பாளர்கள் அந்த பகுதியிலே பிரபலமானவர்கள். திமுகவினுடைய பொன்முத்துராமலிங்கம், ஸ்தாபன காங்கிரசினுடைய என்எஸ்வி சித்தன், இந்திரா காங்கிரசினுடைய கருசீமச்சாமி, இந்த 3 பேருமே பிரபலமானவர்கள். ஆனால் அதிமுகவில் அன்றைக்கு அந்த பிரபலச்சமல் புரட்சித் தலைவர் அறிவித்த வேட்பாளர் என்பவர் புதிய வேட்பாளர், ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணவரை கூப்பிட்டு போய் அங்கே வச்சாங்க மாயத்தேவர். வாக்குப்பதிவுக்கு 22 நாட்களுக்கு முன்னதாகத்தான் கே மாயத்தேவர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுகிறது. 18 நாட்கள் வாக்குப்பதிவுக்கு 18 நாட்கள் இருக்கும் பொழுது புதிய சின்னமான இரட்டை இலை கிடைக்கிறது. இந்த புதிய சின்னம் புதிய வேட்பாளரை வைத்து 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி. இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல எடப்பாடியும் மற்றவர்களும் அராஜகம், பணபலம், படைபலம், வன்முறை தாண்டவம் ஆடும்னு. நீங்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வன்முறையை யாராலுமே நினைத்து பார்க்க முடியாது, பதப்பதைக்கக்கூடியது. அன்றைக்கு தான் சைக்கிள் செயினையும் சோடா பாட்டிலையும் திமுக ஆயுதமாக பயன்படுத்தினர். பல பேர் அதில் கொண்ட ஆறுமுகம் என்ற அதிமுக தொண்டன் படுகொலை செய்யப்பட்டான். விளாத்திகுளம் யாக்கோபு ரெட்டியார்னு அவருடைய கால் வெட்டப்பட்டது. பிரச்சாரத்துக்கு வந்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, அன்றைக்கு மத்திய சிறைச்சாலைகளிலே திருச்சி, வேலூர், பாளையங்கோட்டை, சென்னையிலே இருந்தவர்கள்
ஆயுள் கைதிகளாக இருந்தவங்களை பரோலில் கொண்டு வந்து அங்கே வன்முறைகளை இறக்கி விட்டார்கள். ஏனென்றால் அந்த களத்திலே 73 நான் நேரடியாக அந்த தேர்தல் களத்தில் இருந்தவன் என்கிற முறையிலே இந்த பதிவு சொல்கிறேன். அப்படி ஒரு இடைத்தேர்தல் மூலம் இந்திய அரசியலே திரும்ப பார்த்த அதிமுக 52 பிறகு ஒரு இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு விலகிறது என்பது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவர்களுடைய இதயத்தில் ரத்தம் கசியும். எப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை எப்படி கொண்டு போய் நிறுத்திருக்காங்க? இடைத்தேர்தல் இந்த நேரத்தில் நிற்காம போனது வருத்தத்துக்குரியது. இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்றது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான் சொல்றேன், தவிர்த்திருக்க கூடாது என்பதுதான் கட்சியில எல்லா மட்டத்தினரும். நீங்க இந்த 24 நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு சரிவு, பின்னடைவு, தோல்வி ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கு தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காகவாவது திமுகவுக்கு எதிராக கூடுதல் வாக்குகளை பெற்றேன் என்று நிரூபிக்க தக்க அளவிலாவது இதில் களமிறங்கியிருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் 68,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. ஒரு 3% இடைவெளி தான் கடந்த தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வாக்குப்பதிவுகள் இருக்குது. ஸோ அந்த வாக்குகளை இன்னும் கூடுதலாக பெற்றால் கட்சிக்கு பெருமைதானே, அதை அவர்கள் உணர வேண்டும் என்பதுதான். இப்போ நாம் தமிழர் கட்சி கழகத்திற்கு களத்தில் நிற்குது, தேர்தல் களத்தில் அவங்க வெற்றி பெற்று எம்எல்ஏவாக போகிறோன்னா நிற்கிறாங்க. இல்லை, நமக்கான ஆதரவு இந்த பகுதியில் விக்கிரவாண்டி மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவும் வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த நிலைப்பாட்டையாவது அதிமுக எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய தொண்டர்களும் பொதுமக்களினுடைய பொதுவெளி கருத்தாகவும் இருக்கிறது. இந்த கூற்று, இந்த கருத்தை, சசிகலா மேடத்துடைய கூற்று கருத்தை வந்து மற்ற அதிமுக தொண்டர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது? இல்லை, நிச்சயமாக இந்த கட்சியை ஒன்றிணைப்பேன், வழி நடத்துவேன். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைப்பதற்குரிய வழிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்கிற அந்த வாக்கு, இந்த இடைத்தேர்தல் தொடர்பான அவருடைய கருத்து, இதை நிச்சயமாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் முதல் எல்லோருக்குமே அந்த ஒரு என்ன ஓட்டம் என்பது இருக்கும், வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா தனித்தனியாக இவர் தலைவர், அவர் தலைவர், அவர் பொதுச்செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து ஒரு சரிவை ஏற்படுத்துவதனால் இவர் திருமதி விகே சசிகலா அவர்களுடைய தலைமை ஏற்று போனால்தான் ஒற்றுமை வரும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் பொதுவெளிகளிலையும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் உருவாகிருச்சு. எந்த அளவிற்கு அது சாத்தியப்படுகிறது என்பதை இவருடைய சுற்றுப்பயணம், திருமதி வி கே சசிகலா அவருடைய சுற்றுப்பயணம், அங்கே மக்களினுடைய தொண்டர்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அதிமுக அவருடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார், ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து என்னுடைய செயல்பாடை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு அவங்க சிறைவாசல் முடிந்து வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் யாரும் இதுவரை ஒன்றுபடுவதாக இல்லை. இந்த முறையும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட கேட்கப்பட்டது, என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப பொறுத்திருந்து பாருங்க, நான் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரியான கூற்று தொடர்ந்து அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புலையும் இந்த மாதிரி ஸ்பீச்லையும் வந்துட்டு தான் இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இல்லை, அதாவது ஒவ்வொரு ஃபைனல் ஸ்பீச் நம்ம அதுதான் அதான் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அவர் சிறை மீண்டும் வந்த உடனே இந்த முயற்சியை மேற்கொண்டிருந்தால் பெரிய அளவில் இந்த 3 அது ஒரு வளர்ச்சி பாதையில் போயிருக்கும். அவர் பொறுமை காத்தார். கட்சியில் வந்து பல நேரங்களில் இந்த மாதிரியான சூழல் வருகிற பொழுது இந்த நிலை மாறும். நிச்சயமாக நம்மை இந்த கட்சியும் ஆட்சியும் வழிநடத்த அழைத்தவர்களுக்கு கட்சி பின்னடைவை, சரிவை சந்திக்கிற பொழுது ஒரு மாற்று சிந்தனை உருவாகும், மீண்டும் நம்மை வந்து சந்திப்பார்கள், நம்முடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்படிங்கிறத கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் கடந்த 3 பயணித்தார். கடந்த வாரம் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூட இதுவரைக்கும் பொறுத்திருந்தேன், இனியும் பொறுத்திருந்தால் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவருடைய ஆன்மா என்னை மன்னிக்காது, நான் 35 இந்த கட்சியோடு பயணப்பட்டிருக்கிறேன், 52 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 32 கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்ததால் பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் ரீதியான பல்வேறு முடிவுகளை அவர் தான் எடுத்தாருங்கிறது வெளிப்படையாகவே பொதுமக்களுக்கும் தெரியும், கட்சியினருக்கும் தெரியும். கட்சியில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் வருகிற பொழுது நாடாளுமன்ற வேட்பாளர் யார், சட்டமன்ற வேட்பாளர் யார், யார் அமைச்சராவது என்பதில் அவருடைய பங்களிப்பு என்பது பெரிய அளவில் இருக்குது. திரு ஓபிஎஸ் முதலமைச்சரானதும் யாரால், இவங்களால தான். திரு இபிஎஸ் முதலமைச்சரது யாரால், இவங்களால தான். பல பொறுப்புகளில் அமைச்சர்கள் பொறுப்பில் இருந்ததில் நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு 70-80% மேலே இவரால் பதவி பொறுப்புக்கு வந்தவர்கள். எனவே இவரை அழைத்தவர்கள் அரசியலுக்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வாருங்கள், கட்சியை நடத்த வாருங்கள். எனவே அந்த மனப்போக்கு 2017 ஏற்பட்ட அந்த மனத்தாக்கம், மனப்போக்கு என்பது வரும் என்று நம்பிக்கையோடு திருமதி வி கே சசிகலா காத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை வெல்லுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம்.